श्रीमान्वेङ्कटनाथार्यकविताकीर्तेश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபர்யந்தம் 16, 17, 18 மூணு ஸ்லோகங்களினால சூத்திரங்களுடைய எண்ணிக்கை என்ன, அதிகரணங்களுடைய எண்ணிக்கை என்ன, ஒவ்வொரு பாதத்திலையும் எத்தனை அதிகரணங்கள் அப்படின்ட்டு 16வது ஸ்லோகத்திலையும், 17வது ஸ்லோகத்துல 4 அத்தியாயங்களுடைய பெயர்கள் என்ன, அதுல ரெண்டு ரெண்டா பிரித்து பூர்வத்விகம், உத்தரத்விகம், சித்தத்விகம், சாத்தியத்விகம், விஷயத்விகம், விஷயத்விகம் அப்படின்னு பிரித்து அதுக்கு சாதிச்ச அதன் பிறகு 18வது ஸ்லோகத்துல 16 பாதங்கள்ல என்ன என்ன அர்த்தம் சொல்லப்படுது. முதல்ல வந்து அஸ்பஷ்டதனம், அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டம், சாயாத சாயாட்சியங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன விஷயம் சொல்லப்படுறது அப்படிங்கறத 18வது ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சார். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார், அதாவதோ பிரம்ம ஜிஜ்யாசம் சூத்திரவேத ஆரம்பிச்சார், சூத்திரகார ஆனது அர்த்தம் என்ன, பிரம்ம விசாரம் பண்ண வேண்டும், வேதாத்தியனம் பண்ணிட்டு கர்மமீமாம்சைய அதிகரிச்சு அதனால அந்த கர்மமீமாம்சையினால வர்ற பலன் என்னென்ன, கர்மாக்கள் எல்லாம் அல்பமான அஸ்திரமான பலன்களை உடையது என்றதுனால பிரம்ம விசாரம் பண்ணப்பட வேணும் அப்படிதான் நான் இங்க பிரதிஜை பண்ணிண்ட சூத்திரகாரர். அதை விட்டுட்டு இப்போ முதல் அத்தியாயமும் ரெண்டாம் அத்தியாயமானா சரி, மூணாவது அத்தியாயத்துல ஜீவனுடைய தோஷத்தை பத்தி சொல்றேன், பரமாத்மாவுடைய குணத்தை பத்தி சொல்றேன், அது மாதிரி உபாசனத்தை பத்தி சொல்றேன், அதனுடைய அங்கங்களை பத்தி சொல்றேன், வர்ணாசிரம தர்மங்களை பத்தி, அந்த மாதிரி உபாசனுடைய ஆவர்த்தி எப்படிப்பட்டது, அதனுடைய பலன் என்ன, ரெண்டாவது இவன் கிளம்புறது எப்படி, மூணாவது அர்ச்சராதி கதி எப்படி, கடைசியில பிராப்தி எப்படி, இப்படிதான் விசாரம் பண்றது, அது கூட முக்தனுடைய ஐஸ்வர்யம் என்னன்னு தான் விசாரிக்கிறார். இப்படிதான் விசாரிக்கிறதுனால முதல் ரெண்டு அத்தியாயத்துல வேண்டுமானாக்க பிரம்ம காரணவாதத்தை பத்தி நிரூபிச்சுதான் இருக்கட்டும், அடுத்த ரெண்டு அத்தியாயங்கள்ல என்ன திருவுள்ளம் சூத்திரகாரருக்கு, பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரம்ம வித்தியைகளை பத்தியோ ஜீவனுடைய தோஷங்களை பத்தியோ இப்படின்லாம் சொல்றது அது சம்பந்தம் இல்லாம இருக்கு, பிரதிஜை வேற, இந்த விசாரணை பண்ணப்படுறது வேறன்னு ஆயிடுறே, அதனால இவ இதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றேன், அப்படி கிடையாது, 16 பாதங்களிலையும் பிரம்ம விசாரம் தான், பிரம்மத்துக்கு தான் பிராதான்யம், அந்த பிரம்மத்துக்கு பிராதான்யம் கொடுத்து அதுக்கு அனுபந்தியான விஷயங்களை நம்ம விசாரம் பண்றோம். ஏற்கனவே ஒருவாட் சொன்ன பாருங்கோ, இப்ப வந்து உபாசனம் பண்ண ஆரம்பிக்கலாம், உபாசனம் பண்ணான்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா திருடமா பண்ணணும், அவன் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லச்ச அதுக்கு என்ன வேணும்ன்றதுக்கு சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சியம் அவன் ரங்கிகான் ததாதித்யாய் நான் நித்தியம் அபவர்க்கதோகரியும் ஸ்லோகம் சொன்னோம். மோட்சத்தை ஆசைப்பட்டு கேட்டோம்னாக்கா பெருமாள் என்ன பண்றதுன்னா மோட்சத்தை வந்து தான் கொடுக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு உடம்பு கொடுத்த, அதுக்கு ஆரோக்கியத்தை எதுக்கு கொடுக்குற, அதே மாதிரி அந்த ஆரோக்கியம் நல்லா போஷிச்சான் அப்படிங்கணும் அப்படின்றதுக்கோசரம் அதுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குற, அந்த போகத்தை கொடுக்குற, இவைகள்லாம் எதுக்கு கொடுக்கணும் பெருமாள், நேர மோட்சத்தை கொடுக்க வேண்டியது தானே, அதான் நாம கேட்டோம் அப்படின்னா அப்படி இல்லை, இந்த மோட்சம் வேணும்னா அதுக்கு உபாசனம் பண்ணணும், உபாசனத்தை அனுஷ்டிக்கணும்னாக்கா அதுக்கு உடம்பு பலம் வேணும், பலம் வேணும்னாக்கா ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியம் வேணும்னாக்கா அதுக்கு பணம் வேணும், பணம் வந்ததுன்னாக்கா போகங்களை வாங்கிக்கணும், அந்த போகங்களாம் சேர்த்துண்டு பணத்தினால போகங்களை வாங்கிண்டு அந்த போகங்களை அனுபவிச்சு உடம்ப ஆரோக்கியமா பார்த்துட்டு சரீரத்தோட நல்ல சரீரத்தோட உபாசனம் பண்ணணும், மாயமாத்மா பலஹீன லப்தா அப்படின்ட்டு வாக்கியம் இருக்கு, இந்த ஆத்மாவை பலஹீனமா இருக்கிறவனால அடைய முடியாது, அதனாலதான் எல்லாம் சொல்றா பாருங்க, சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடியா சொல்றா பாருங்க, அந்த மாதிரி நமக்கு நல்ல திருடமான தியானம் பண்ணணும் அப்படின்னாக்கா திருடமான உடம்பு இருக்கணும், அது அனுஷங்கிகம், அந்த மாதிரியாக இங்க ஒவ்வொரு விஷயங்களுமே பிரம்மத்துக்கு அனுஷங்கிகங்களா இருக்குது, எப்படி மூணாவது முதல் பாதம் என்னுடைய தோஷங்களை பத்தி நான் சொல்றேன், என் தோஷங்களை பத்தி நான் பேசுறேன்னாக்கா ஜீவனுடைய தோஷங்கள்னாக்கா இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தா பிரம்மத்தை அடைய முடியாதோ, நாமளும் தோஷத்தோடு கூடினோம்,
ஆனால் பெருமாளோ தோஷங்கள் அற்றவர், கல்யாண குணங்களோடு கூடினவர். அப்படி இருக்கிறவரை நம்ம தோஷத்தோடு இருந்து அடைய முடியாது. அதனால நம்ம தோஷத்தை போக்கடிச்சு பெருமாளை அடைய வேண்டும். அந்த மாதிரி நம்ம தோஷத்தோடு இருக்கிட்ட கூட நம்மளெல்லாம் நிர்வாகனா நமக்கு எல்லாம் இருக்கிறவன் யார் அப்படின்னா சர்வேஸ்வரன். இப்படிலாம் ஒவ்வொன்றத்துக்கும் அர்த்தம் சாதிக்கிற அது ஏன்னா அந்த முதல் 18வது ஸ்லோகத்துல முதல் பாதத்துக்கு அஸ்பஷ்டதரம், அப்புறம் அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டம், ஸ்பஷ்டதரம் இப்படி போயிட்டுருக்குமே, இப்படி போகிறது அது ஜீவ விஷயங்கள். அஸ்பஷ்டதரமான ஜீவத்தை ஜீவன் அசேதனம் முதலியவர்களுடைய அடையாளங்களை உடைய வாக்கியங்கள், அஸ்பஷ்டமான ஜீவன் அச்சேதனம் அடையாளத்தை உடைய வாக்கியங்கள், பிரம்ம விஷயமே வரலையே அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனால இந்த மாதிரி சாய்க்கிறார் சுவாமி. அது சூத்திரக்காரர் திருவள்ள என்னன்னாக்க, எல்லா இடத்துலையும் பிரம்மந்தான் பிரதானம். அந்த பிரம்மம் பிரதானம்னாக்க அதுக்கு எப்படி நாம நிரூபிக்கணுமோ அப்படி நிரூபிச்சாகணும். அதுக்கோசரம் சுவாமி இங்க வந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தினால அற்புதமாக சாதிக்கிறார். பாருங்க, சிரஷ்டா தேஹி சுனிஷ்ட நிரவதி மகிமா பாஸ்தபாத ஸ்திருதாப்த காத்மாவேரிந்திரியாவே உச்சித ஜனன கிருது சம்ஸ்கிருதௌ தந்திரவாஹி நிர்தோஷத்வாதி ரம்யஹ பஹுபஜன பதம் ஸ்வார்த கர்ம பிரசாத்ய பாபச்சித் பிரம்மணாதி கதி கிருது அதிவஹன் சாம்யதஸ்யாத்ர வித்யஹ. இங்க வந்து 16 பதங்களை பிரயோகம் பண்ற சுவாமி தேசிகன். 16 பதங்களினால இது 16 பாதங்களிலும் பிரம்மம் தான் விசாரிக்கப்படுறது அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறார் சுவாமி. முதல்ல பாருங்க, சிரஷ்டா, ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லணும். பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன? பிரம்மத்தை விஜாசம் பண்ணணும், பிரம்ம விசாரம் பண்ணணும். முதல் சூத்திரத்தை சாதிச்சுட்டு இப்ப 2வது சூத்திரத்துல பிரம்மன் எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு லட்சணம் இருக்கணும். மானாதீனா மேகசித்தி மேகசித்திஸ்ட் லட்சணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரமேயத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க பிரமாணம் அதுக்கு வேணும். அந்த பிரமேயத்தை சித்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லணும். லட்சணம்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்ற லட்சணமானது அந்த எதுக்கு லட்சணம் சொல்றோமோ அதுக்கு வேண்டிதான் பொருந்தணும், வேற எதுக்கும் பொருந்த கூடாது. அதே மாதிரி சில சொன்னோம்னாக்க அந்த லட்சியம் இருக்கு அதில் அன்வயிக்காமல் போயிடக்கூடாது. எதுக்கு லட்சணம் சொல்றோமோ அதுல மட்டும்தான் இருக்கணும், வேற எதுக்கும் இருக்கக்கூடாது. திருப்பதியில போய் எங்க அப்பா இருக்கே கூட்டணுவா, உங்க அப்பா எப்படி இருப்பார், முற்றடிச்சு பேர் சொன்னாக்கா அது சர்வசாதாரணம். அதனால அது லட்சணமா இருக்கக்கூடாது. ரெண்டு கண்ணு இருக்கிறவர் ரெண்டு கால் இருக்கணும் கூடாது. அதனுடைய அந்த எந்த யாருக்கு லட்சணம் சொல்றோமோ அவளுக்கு சரியா அது பொருந்தணும். அப்படி பொருந்தினாத்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ திருமணத்துக்கு லட்சணம் சொல்லச்சு நியாய சித்தாந்தத்துல நிறைய சொல்றாரு சுவாமி. அப்ப சொல்ற சேஷி கேசதி விபுத்வம், ஈஸ்வர கேசதி விபுத்வம், இந்த மாதிரி நிறைய சொல்றாரு. இப்போ சேஷித்தேசதி விபுத்தம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜீவனுக்கு சேஷித்வம் வரலாம். எப்படி வரலாம்னாக்க ஒரு பாகவதனை குறிச்சு இன்னொரு பாகவதன் சேஷியா இருந்துருவான். ஆனா விபுத்வம்ன்றது வராது, அவனுக்கு விபுத்வம்ன்றது வரவே வராது. இது சேஷித்வம்ன்றதோட பிரமாண மங்கலம் வந்துருக்கு. பாகவதாத சேஷ பாகவத சேஷத்தம் முக்கியம்னுட்டு. ஏன்னா புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல சுவாமி வந்து சேஷித்வம் உண்டு, பாகவத சேஷித்வம் உண்டு, பாகவத சேஷித்வம் சொல்றதை காட்டும் இன்னொரு பாகவதம் நான் சேஷனா இருக்குன்னு சொல்லித்திருந்தான். நித்யாபி வாஞ்சித பரஸ்பர நீச பாவைங்கிறார். அதனால அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சேஷித்தேசி விபுத்தம் சொல்லிட்டோம்னாக்க அது பரமாத்மாவுக்கு நத்துவம் தான் வரும். அப்ப ஜீவனுக்கு என்ன சொல்றது? சேஷத்தேசதி அணுத்துவம், தாசத்தேசதி அணுத்துவம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனீங்கன்னாக்க ஜீவனுக்கு ஒன்றி அதன் வைக்கும். அதே அச்சேதனத்துக்கு சொல்லணும்னாக்க என்ன சொல்றது? அச்சேதனத்துவம், அதாவது பராத்துவமா இருக்கும். அது பராக்கா இருக்கும். பராக்கான்னாக்கா இன்னொன்னுக்கே அது இருக்கும். அது ஞானம் இல்லாமல் இருக்கும். இப்படி சைத்தன்ய ரசிகத்தேசதி சேஷத்துவம், சைதன்ய ராசித்தம், சைதன்யம் ஞானம் கிடையாது இல்லையா அவர்களுக்கு. ஞானம் இல்லாமல்
தெய்வத்துக்கு தேவத்துக்கு பரமாத்மாவுக்கு சேஷமா இருக்குது கேட்கணும். இப்படி சொல்றதுனால இப்ப என்ன ஆகும், அந்த லட்சணம்ன்றது அதுக்கு மட்டுமே புரிஞ்சிடும். இதுதான் லட்சணம், அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவ தோஷ ரஹிதம் அப்படின்னு அர்த்தம். அதிவியாப்தினாக்கா நம்ம சொல்ற லட்சணம் இன்னொன்னுக்கு போகக்கூடாது. அதை பெருமாளுக்கு சொன்னா பெருமாளுக்கே அதை லயிக்கணும், லட்சணம் வந்து அன்வயிக்கணும். அதே மாதிரி பெருமாளுக்கே அன்வயிக்காம வந்துடக்கூடாது. சில சில விஷயங்கள் நம்ம சொன்ன சேதத்தையும் சொல்லணும்னாக்கா அது ஜீவன் அது பரமாத்மா வராது, அது அவ்யாப்தமாக போயிடும், அது சொல்லக்கூடாது. அது மாதிரி அசம்பவம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. என்ன அப்படின்னாக்கா ஏகபரத்துவம் ஒரு காலை உடையது அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலை உடையதுன்னு சொன்னால் அது லோகத்தில் இல்லவே இல்லை. ஒரு காலை உடையதுன்றது கிடையவே கிடையாது, எல்லாம் ரெண்டு காலோடையோ நாலு காலோடையோ அப்படிதான் இருக்கும். அசம்பவமான விஷயத்தை சொல்லக்கூடாது. முதல் எப்படி இருக்கும், கொம்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். முதல்ல முயலுக்கு வந்து கொம்பு இல்லையே, அதனால அது அசம்பவம். இந்த மாதிரி அதிவியாப்தியோ அவ்வியாப்தியோ அல்லது அசம்பவமோ இல்லாத ஒரு லட்சணத்தை சொல்லணும். இப்ப பரமாத்மாவுக்கு என்ன லட்சணம் அப்படின்னாக்கா சிரஷ்டா, சிரஷ்டத்துவம், சர்வசிரஷ்டத்துவம். எதுக்கு அனைத்து ஜெகத்துக்கும் எடுத்தவனு சாய்க்கிறார், அகில புவன ஜென்மஸ்தேம பங்கா திலீரே, அகில புவன அகிலம் நீதியே இல்லாதது புவனம் அனைத்து பிரபஞ்சங்கள், அந்த பிரபஞ்சங்களுடைய ஜென்ம தேம பங்கம் ஆதின்றதுனால அனுப்பிரவேசம் அந்தர்யாமி, அனுப்பிரவேசம் அந்தர்யாமி இவை எல்லாமும் செலுத்தணும். இது அவனுக்கு மட்டுமே இருக்கும். நம்மளால எதுவுலையும் அனுப்பிரவேசம் பண்ண முடியாது, எதுவுமே முடியாது நம்மளால. எதையும் நம்மளால சிருஷ்டிக்கவே முடியாது நம்மளால, எதையுமே சிருஷ்டிக்க முடியாத ஒருத்தனுக்கு அகில பௌன ஜென்ம பங்க தேவம்னு வருமா? அது எப்படி தெரியுமா, லீலை அப்படின்னு சொல்லிட்டு லீலையை உடையவரிடத்தில் அப்படின்னு ஒரு லீலை என்ன விளையாட்டு, விளையாட்டுன்னா என்ன அர்த்தம்னு அழகா சொல்ற சுவாமி, அனாயாச வியாபாரம் லீலா. நமக்கு மகாயாச வியாபாரத்தினா நம்மளால பண்ண முடியாது, ஆனா பகவான் எப்படி பண்றான் தெரியுமா, அனாயாச வியாபாரம் சுயம் பிரயோஜன வியாபாரம் லீலா அப்படின்னு சொல்லிட்டும் சுகப்பிரகாசிகள் சாய்க்கிறார். லீலைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு அனாயாச வியாபாரம் உத்தம சுவாமி சாய்க்கிறார். சுயம் பிரயோஜன வியாபாரா அப்படின்ட்டு சுகப்பிரகாசிகள, சோ புத்தி பூர்வக பிரீத்தக்க வியாபாரான்னு தத்துவிகள சுவாமி சாய்க்கிறார். எப்படி சொன்னாலும் சரி, அதாவது என்ன அர்த்தம், பொதுவா நாம ஒரு ஒரு பலனை குறிச்சு ஒரு காரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்கோ, அந்த பலனை குறிச்சு பண்ற சமயத்துல அந்த காரியம் கஷ்டமா இருக்கும், துக்கமா இருக்கும், ஆனால் அந்த பலன் கிடைச்ச உடனே ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். பலனை குறிச்சு பண்ணினோம்னாக்க அந்த பலன் கிடைக்கிறது ஆனந்தமா இருக்கும், அந்த காரியம் இருக்கு இல்லையா சாதனத்தை அனுஷ்டிக்கிறமே அது ரொம்ப கஷ்டகரமா இருக்கும். ஆனா இந்த விளையாட்டு இருக்கு பாருங்கோ, விளையாடுறதும் சந்தோஷம், அந்த விளையாட்டுனால வர்றதும் சந்தோஷம், இதுதான் விளையாடுறதுனாலும் சந்தோஷம், அந்த விளையாட்டுனால நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிச்சோம்னாக்கா அதுவும் சந்தோஷம், பலனும் சந்தோஷம், வியாபாரமும் சந்தோஷம். பகவானுக்கு நம்மளை சிருஷ்டிக்கிறது நம்மளோட விளையாடுறது எல்லாமே எப்படி இருக்கு தெரியுமா, வந்து உனக்கு ஒரு நாடகத்தை பார்க்கிற மாதிரி இருக்கான் அவனுக்கு. என்ன சிருஷ்டி பிரளய பிரமணாட்டிகாயாம் அப்படிங்கிற சுவாமி யோசிக்கணும். இந்த நாடகத்துல இவன் வந்து சூத்திரதாரியா உட்கார்ந்து இருக்கான், பகவான் எல்லாத்தையும் பார்த்து 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 ரசித்து ரசித்து விளையாடிட்டு இருக்கான். அனாயாசமா எல்லா நாடகங்களையும் எல்லா சுட்டிகளையும் எல்லா ஸ்திதிகளையும் அதாவது லட்சணத்தையும் எல்லா சம்ஹாரத்தையும் அனாயாசமா பண்ணிட்டு இருக்கான் பகவான். இதுதான் அவனுக்கு லட்சணம். கூட சிரஷ்டத்துவம்னு சொல்லிட்டாரு, அந்த சிரஷ்டா அப்படின்னு என்ன சொன்ன மோக்ஷ சிரஷ்டத்துவம், அவன் புருஷார்த்தத்தையும் அவன் தான் நமக்கு சிருஷ்டிப்பான். இப்படி இருக்கிறதுனால அந்த சிரஷ்டத்துவம் அப்படின்றதுதான் முதல் பாதத்துக்கு அர்த்தம், அதாவது பெருமாள் தான் சிருஷ்டிகர்த்தா, சிரஷ்டா. சிருஷ்டிச்சுட்டாக்க அதுக்கு லட்சணம் தானா வந்துடும், லட்சணம் வந்துருச்சுன்னு பழைய காலம் வரைக்கும் அதை அதை வந்து சம்ஹாரம்னு சொல்லுவான் பெருமாள். அதனால முதல் பாதத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, சிரஷ்டா. அப்ப என்னாச்சு, அஸ்பட்டவரும் ஸ்பட்டவரும் எத்தனை சொன்னாலும் சரி அதுல விசாரிக்கப்படுறது பகவானுடைய லட்சணமா இருக்கக்கூடிய சிரஷ்டத்துவம், இவன் தான் சர்வசிரஷ்டான்னு அங்க ஸ்தாபிக்கப்படுறது முதல் பாதத்துல. ரெண்டாவது பாதத்துல தேஹி அப்படிங்கிறார்,
என்ன துவாரசியம் அப்படின்னாக்கா தேகின்னு ஏன் சொல்லணும், அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சர்வத்த பிரசித்தியானம், அதே மாதிரி வந்து அப்ரதியானம், சர்வபோக்தா, எல்லாத்தையும் சமஹாரம் பண்றான் போக்தா. அதை மாதிரி கண்ணுக்குள்ள இருக்கிறான், கண்ணு உள்ள அந்த உள்ள பூந்தன் இருக்கிறவன், அந்த மாதிரி சர்வ அந்தரியாமியா இருக்கிறவன், அது மாதிரி திரைலோக்கிய சரீரனா இருக்கக்கூடியவன், அத்தனை லோகத்தையும் தனக்கு சரீரமாக உடையவன், இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. இப்படி சொன்னதுனால ஏன் தேகின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா, அது சுவாமி சாவித்திரி காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆறு அரியணங்கள் முதல் அத்தியாயம் இரண்டாவது பாதத்துல அதுல பாத்துக்கோங்க. ஒன்னு அதுல ஆறு அதிகம் முதல் மூணு அரியணம் பெருமான் சூக்மமா இருக்கானே அதை பத்தி சொல்லும். அடுத்த மூணு அரியணங்கள் பெருமான் வியாபியா ஸ்தூலமா வியாபித்து இருக்கானே அதை பத்தி சொல்லும். இப்ப சூக்மமா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்தரியாமியா இருக்கிறது. அந்தரியாமியா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அந்த பிரவிஷ நியமனம், அந்த உள்ள புகுந்துட்டு நம்மளை நியமனம் பண்றது இதுதான். நான் என் உடம்புக்குள்ள ஹிருதய குகையில உட்கார்ந்துருக்கேன், உட்கார்ந்துன்னு என் உடம்ப நான் நியமனம் பண்ணிட்டு இருக்கேன். படி என்ன படிக்கிறது, பார் என்ன பார்க்கறது, கையை காரியம் என்ன பண்றது, இந்த உடம்பு இப்படியே கொஞ்சம் நியமனம் பண்றேன். அது மாதிரி சர்வேஸ்வரன் என்னமா நான் தெரியுமா, நம்ம உடம்பு உள்ள பூந்துட்டுதான், இப்படி பூந்துட்டு நம்ம அத்தனை பேரையும் ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் சரி. அதே மாதிரி அந்த ஸ்தூல சரீதி, ஸ்தூலமா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம், எனக்கு சர்வ வியாபி, அனைத்து லோகங்களையும் தனக்கு சரீரமாக உடையவன், தைலோக்கிய சரீரத்துவம், அனைத்து லோகத்தையும் தனக்கு சரீரமாக உடையவன் சொன்னதுனால என்ன எடுத்தோம் அப்படின்னாக்கா, தேகம் ஸ்பஷ்டமா புரிஞ்சிருக்கு. அதனால இந்த இரண்டாவது பாதத்துல சொல்லப்படுறது சரீரம், சரீரி பரமாத்மா சர்வ சரீரி. அந்த சாக்கிரியார் சுவாமி பாஷ்யகாரர் முதல் அதிகாரத்துல இரண்டாவது சூத்திரத்துல விபக்ஷத குணோபத்து ரெண்டாவது சூத்திரம் அந்த சாக்கியத்தை சொல்ற, ஆதேயத்த விதேயத்த சேஷத்வாணி சரீரசப்த பிரவர்த்தி நிமித்தாணி அப்படிங்கிற ஆதேயத்துவம், அதாவது சர்வதாரியம் எல்லாம் பகவானால் தரிக்கப்படுறது. அதே மாதிரி விதேயத்துவம் சர்வநியாமி எல்லாமே பகவானால நியமிக்கப்படுறது. கடைசியில சேஷத்துவம் எல்லாம் பகவானுக்கு சேஷமா இருக்கு. இதுதான் சரீர லட்சணம். சரீர லட்சணம்ன்றது பின்னாடி சொல்ல போற ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல எஸ் சேதனத்து எத் திரவியம், எந்த எந்த சேதனனுக்கு எந்த திரவியமானது சர்வாத்மனா அனைத்து விதத்தாலும் சுவார்த்தே, தனக்கு எது விஷயமோ அதுல, அதுதான் சொல்றேன், தனக்கு எது விஷயம்னாக்க இப்ப நம்மளால நடந்து போக முடியும், ஆனால் ஒரு பறவையும் நடக்கும், ஆனா பறவையால பறக்க முடியும், அதுதான் சரீரத்துக்கு உண்டு, நம்மளால பறக்க முடியுமோ அது முடியாது. அதனால சுவார்த்தே தனக்கு எது விஷயமோ எது தன்னால முடியுமோ அதுல மட்டும் சுவார்த்தே நியந்தும் பாரதம் திசக்கியம், நியந்தும் நியமிக்கப்படும் இருக்கிற பரியந்தம் அந்த சரீரத்தை நியமனம் பண்ணுவான். அது மாதிரி தாரயம் அதை தரிப்பான், சேஷம் அதுக்கு சேஷமாகவும் இருக்கும் இது, அது எதுவோ தது தசு சரீரம் சரீர லட்சணம் ஆஸ்தேயம், அதாவது இந்த உடம்பு எனக்கு நான் பிறக்கச்சே வந்தது, பிறக்கச்சே இந்த உடம்பு வந்தது இல்லையா, நான் போகிற பரியந்தம் இந்த உடம்பு எனக்கு நியாமியமா இருக்கும், தாரியமா இருக்கும், சேஷமா இருக்கும். சில சில சமயத்துல உடம்பு சரியில்லைன்னாக்கா அந்த சமயம் ஒரு குழந்தை பிறக்கிறது அதுக்கு தன் காரியத்தை எதுவும் கிடைக்க தெரியாது, வயசான கிழவாடா இருக்கா அவளால ஒரு காரியமும் பண்ண முடியாது. அப்போ இந்த சரீரம் கேட்கறது சொல்றதே விதேயம் இல்லையே சேஷம் இல்லையே அப்படி இல்லை, அந்த பிரதிபந்தகம் இருக்கு, கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியும், அப்போ விளக்கு இல்லைன்னா கண்ணால எப்படி பார்க்க முடியும், வெளிச்சம் இருந்தால் பார்க்க முடியும், அந்த மாதிரி பிரதிபந்தகம் தடை இல்லாம இருந்ததுன்னு எல்லாத்தையும் பண்ணும், இதுதான் சரீர லட்சணம். அதனால சுவாமி என்ன பண்ண ரெண்டாவது பாதத்துல தேகி சர்வ தேகி அனைத்துக்கும் தேகி சரீரியா இருக்கக்கூடியவன் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் அனைத்தையும் பிரபஞ்சங்கள்ல இருக்கக்கூடிய சேதனா சேதனங்கள் அனைத்தையும் தனக்கு சரீரமாக உடைத்தவன் தான் சரீரியாக எழுந்து இருக்கக்கூடியவன் தேகி. இதுதான் ரெண்டாவது பாதத்துக்கு அர்த்தம். இது ரெண்டு பாதம் எடுத்து மூணாவது பாதம் முதல் அத்தியாயம் மூணாவது பாதத்துக்கு சிருஷ்டா தேகி சுவனிஷ்டா, சுவனிஷ்டா தன்னிடத்திலேயே அவன் இருக்கிறவன் அர்த்தம், இது விசித்திரமா இருக்க மாதிரி இருக்கும், ஒண்ணும் இல்லை பூம வித்தியில அது பூம வித்தியை பத்தி விசாரம் பண்ற மூணாவது பாதத்துல நாரதர் சனத்குமார் கேட்டுட்டே வர்றார்,
வந்து நான் தனியாக தியானம் பண்ணிட்டேன், எல்லா சாஸ்திரங்களையும் வாசித்தேன், எல்லா தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் வாசிச்சுட்டேன், வித்யாஸ்தானங்கள் 14 அத்தனையும் நான் படிச்சுட்டேன். ஆனால் நான் வெறும் மந்திர வித்தா இருக்கேன், ஆத்மவித்தா இல்லை. மந்திரம் தெரியும், அர்த்தம் தெரியாட்டாக்கா கேவல பாரவாசின்னுவார். நம்ம கிராமங்கள்லாம் போனால் அந்த காலத்தில் மூட்டையை தூக்கின்னு வந்தாக்கா அந்த மூட்டையை வச்சு இழப்பாரணும் இல்லையோ, அதுக்கு ஒரு பாரவாகி பெரிய கல்லெல்லாம் நட்டு எடுத்துருப்பா, அந்த கல்லை இறக்கி வச்சு கொஞ்ச நாள் உட்கார்ந்துட்டு ஓய்வெடுத்துப்பா, அதன் பிறகு அந்த மூட்டையை தூக்கின்னு திருப்பி போவான். இதை மாதிரி இருக்கிறதுக்கு பாரவாகின்னு பேர், பாரந்தாங்கி அப்படின்னு. அந்த மாதிரி கேவல வேதாத்தியாயி அர்த்தம் தெரிஞ்சிக்காம அத்தியனம் பண்ணிட்டான்னாக்கா அவனை வந்து கேவல பாரவாகி என்று பரிகாரம் பண்ணுவானாம். ஏன் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியணும். அது மாதிரி வெறும் அத்தியனம் பண்ணாம வெறும் என்ன மாதிரி சாஸ்திரத்தை வந்து வாசித்தாலும் நாங்கள்லாம் பாரவாகி தான். ஏன்னா மூலமா இருக்கிறது வேதாத்தியனம், வேதாத்தியனுக்கு மட்டும் வசதி இல்லை. இந்த பாரவாகியா இருக்கிறதுன்றது தப்பு அது. இவர் சொல்ற நாரதர், நான் வந்து பாரவாகி மாதிரி மந்திர வித்தா இருக்கேன், ஆத்ம வித்தா இல்லை, ஆத்ம ஜானம் எனக்கு வரலாறு உபதேசம் சொல்லிட்டு உடனே அவர் ஆரம்பிக்கிறார். நாம பிரம்மேச்சு பாசித்த, மனோ பிரம்மேச்சு பாசித்தன்னு வரிசையா சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன், இதை காட்டணும், வேற வசதியா ஏதாவது இருக்குதா, வேற ஏதாவது வசதியா இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டே வர்றார். கடைசியில பிராணம் பிரம்மேச்சு பாசித அப்படின்னு சொல்லிட்டார். அதுல இவர் அடங்கிட்டார். பிராணன்னாக்கா ஜீவன், இவன் தான் உபாசியன் அப்படின்னு முடிஞ்சது நாரதர். ஆனா சமக்குமாரருக்கு கஷ்டம் வந்துடுச்சு, ஐயோ இவன் இதுக்கு பேர்ல கேள்வி கேட்கலையே அப்படின்னுட்டோம். அறிவகத்தீவி சத்தியத்தை சத்தியசத்தத்தை சொல்லி சத்தியசத்துவ ஆட்சியனான பரமாத்மா தான் உபாசியன், பிராணன்றதெல்லாம் கூட இவனை கடினம் தான் அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டவனே இவர் கேட்கிறார் வந்து, ஹே பகவான், பகவானே ச பகவஹா கஷ்டன் பிரதிஷ்டிதா, அவன் எதிர பிரதிஷ்டிதமா இருக்கான், அது அவனுக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா, பிரதிஷ்டிதம்னா ஆதாயமா இருக்கிறதுன்னு அர்த்தம், அதுக்கு எதிர பிரதிஷ்டிதம்னா அது அவனுக்கு தான் ஆதாரம் உண்டோ அந்த பரமாத்மாவுக்கு அப்படின்னு கேட்கிறார் நாரதர். அதுக்கு அவர் சொல்ற சாத்குமார் ஆச்சாரியன், சொஸ்மின் பிரதிஷ்டிதா சுய மகிமினி பிரதிஷ்டிதா, தன்னுடைய மகிமையில அவன் பிரதிஷ்டிதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனன்யாதாரம்னு அர்த்தம், இன்னொருத்தருக்கு ஆதாரம் கிடையாது, இன்னொருத்தர ஆதாரமாக உடையவன் இல்லை பரமாத்மா, தனக்குத்தானே ஆதாரம், அவன்தான் எல்லாருக்குமே ஆதாரம், அவனுக்கு ஒரு ஆதாரம்ன்றதே கிடையாது. நம்ம வந்து அஷ்டாட்சரத்துக்கு அர்த்தம் சொல்ல பாருங்க, நாராயண சப்தத்துக்கு நாராக அயனம் எஸ்யுத்தகா, நாராயணாம் அயனம் அப்படின்னு அவை, அதாவது தத்ரோட சமாசம் பகவதி சமாசம் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சாய், ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சாய்க்கிறார் சுவாமி தேசியம். அதாவது அனைத்துக்கும் இருப்பிடமாக இருப்பவன், அனைத்தையும் இருப்பிடமாக உடையவன் அப்படின்னு சொன்னதுனால வந்து அனைத்துக்கும் எப்படிமா இருக்கிறவன் இப்படி சொன்னதுனால இது முக்கியம். அதாவது இன்னொன்னுக்கு ஆதாரம் இருப்பான் பகம் பகவான், அவனுக்கு ஆதாரம் யாருமே இல்லை. அப்படியானாக்கா எல்லாத்தையும் இருப்பிடமாக உடையவன், நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்ப நம்ம தான் ஆதாரம்னு நினைச்சு கூடாது, அது கிடையாதான், நமக்கு அவன் ஆதாரமா இருக்கிறதுக்கு போதும் உள்ள போனு இருக்கான், அவன் நமக்கு ஆதாரம் உள்ள போனு இருக்கான், அதாவது நம்மளை தாங்கிறதுக்கு போதும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அன்றைக்கே சொன்ன பாருங்க, மொத்தம் தூங்குறான், முடிச்சுட்டு இருக்கான், நான் நடந்து போறேன், கீழே வேலை ஒன்றும் இது பண்ணலை, ஆனால் நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நான் என்னை ஒருத்தர் எதிர்த்து உட்காந்து இருக்கிறா, உடனே நான் கீழே விழுந்துடுறேன், அந்த சமயத்தில் நான் எங்கே இருக்கேன், தூங்குற சமயத்தில் ஜீவன் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா பரமாத்மா கிட்ட தூங்கிட்டு இருக்கான், சுசுப்தி ஆதிருதிகின்ற சுவாமி தேசிகன், இந்த நித்ரா இருக்க தூங்குற சமயம் அந்த சமயத்துல பெருமாள் தான் ஆதாரமா இருப்பான். இத ஸ்ரீமத் ரசத்திரசாரத்துல பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், எல்லாருக்கும் பகவான் ஆதாரமா இருக்கான் சரீர லட்சணங்கன்னே, அவன் ஆதேயம், ஜீவன் ஆதேயம், பிரபஞ்சம் ஆதேயம், நம்மெல்லாம் ஆதாரமா ஆதேயமா இருக்கும், பகவான் ஆதாரம். இப்ப ஆதாரமா இருக்கான்னு சொல்லிட்டாக்கா எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னாக்கா சுசுத்தியாதி அவஸ்தைகளிலே கண்டுகொள்வது, தூங்குற சமயத்துல அவன் எங்க இருக்கான் அப்படின்னாக்கா இந்த பரமாத்மா கிட்ட தான் இவன் இருக்கான். ஏன்னா குரல் சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி, அந்த சமயத்தை
எந்த சமயத்துல நல்ல காட நிதிர ஆழ்ந்த உறக்கம் தூங்குற சமயம், அந்த சமயத்துல இந்த ஜீவாத்மா என்ன பண்றான்னாக்கா பரமாத்மா கிட்ட லயிச்சிடுறான், லயிச்சுட்டு நல்லா தூங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் எழுந்து வரான், அந்த சமயத்துல அவன் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல, திருப்பி எழுந்திருக்கிற சமயத்துல ஆடுறான் தள்ளாடுறான். அந்த மாதிரி சமயத்துலாம் பரமாத்மா தான் ஆதாரமா இருக்கான், இல்லாத போனா நம்ம கீழே விழுந்துருவோம், அப்ப நம்ம ஜீவனே இருக்காது போயிடுவோம், அப்படி கஷ்டமா நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஆனா அந்த சமயத்துல ரட்சிக்கிறவன் அவன் தான். அதனால இது வந்து அவன் ஆதாரமா இருக்கான், ஆனால் அவனுக்கு யாருமே ஆதாரம் கிடையாது, யாருமே ஆதாரம் அவனுக்கு கிடையாது. அதனால சே மகிமையை பிரதிஷ்டிதான், தன்னுடைய மகிமையில தான் அவன் பிரதிஷ்டிதமா இருக்கான். அதனால அவனுக்கு யாருமே இல்லை, அவன் தான் எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கான். ஆகவே சுனிஷ்ட இந்த மூணாவது பாதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தனக்கு தானே ஆதாரமாக இருப்பவன், வேற யாருக்கும் அவனுக்கு ஆதாரம் கிடையாதுன்னு நிரூபிக்கப்படுறது. இதுதான் அந்த மூணாவது பாதத்தினுடைய அர்த்தம். அதன் பிறகு நாலாவது பாதம் அர்த்தம் நிரவதி மகிமா. நிரவதி மகிமை, மகிமைன்றது நமக்கு எல்லாம் எப்படிப்பட்ட மகிமை இருக்கு, புகழ் நமக்கு எல்லாம் பெருமை மகத்துவம்லாம் எப்படி இருக்குன்னாக்கா எல்லையோடு கூறினது, நிறைய நமக்கு எல்லாம் கிடையாது. அந்த சமயத்துல அவனுக்கு மாத்திரம் எப்படி தெரியுமா இருக்கு, நிரவதி மகிமையா இருக்கு, எல்லையற்ற மகிமை. அவதி அப்படின்னா எல்லை, நிரவதினா எல்லையற்றது, எல்லையற்ற மகிமை அவனுக்கு இருக்கு பகவானுக்கு. இது எப்படி நாலாவது சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, உத்தமர் சுவாமி கேட்கிறவருக்கு அந்த நாலாவது பாதத்துல எட்டு அறிகிறவன்கள் இருக்கு, அங்க இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் சாங்கியன் என்ன பண்றான்னாக்கா எல்லாம் பரமாத்மா சொல்லல, எல்லாம் இந்த சாங்கியன் சொல்ற பிரகிருதி, அதாவது சத்வரஜஸ்தம மூலமாக இருக்கக்கூடிய பிரகிருதியை தான் சொல்றது. அதனால இங்க வந்து பிரம்மன்றதே ஒண்ணு இல்லை அப்படின்னு நம்ம ஆட்சேபிக்கிறோம். உண்மையிலே பார்த்தாக்கா அங்க அப்படிதான் இருக்கு, அங்க வந்து சில பதம் இருக்கு. முதல் அதிகரணத்துல அவ்வியக்தம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அவ்வியக்தம்னா என்ன அர்த்தம், வியக்தம்னா வெளியில தெரியறதுன்னு அர்த்தம், வெளிப்படையாக பரிசுல தெரியறது வியக்தமா இருக்குது. அவ்வியக்தம்னா வெளிப்படையா தெரியல, இந்த வெளிப்படையா தெரியாதுன்றது என்னது அப்படின்னாக்கா பிரகிருதி தான், சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதி தான். இதை சித்தாந்தியும் ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த இடத்துல அவ்வியத்த சப்தத்துக்கு அந்த பிரகிருதியோட காரியம் எதுவுமே சரீரம், அந்த பிரகிருதியினுடைய விசாரம் தான் நம்ம உடம்பு. ஏன்னா பிரகிருதின்றது என்னது, எல்லா சேதனங்களுக்கும் மூலமா ஆதாரமா இருக்கிறது, அதுக்கும் ஆதாரம் பரமாத்மா நாம சொல்றோம். சாங்கியம் என்ன பண்ணிட்டான்னாக்க அந்த பிரகிருதி உண்டிதான் இருக்குது, புருஷன் இருக்கான் ஜீவனுக்கு, பரமாத்மா கிடையாது. அப்படி எடுத்துச்சு இப்ப அவ்வியக்தம்ன்றதும் பிரகிருதி தான் நான் சொன்னான். சுவாமி என்ன சாய்க்கிறாருனாக்கா சூத்திரதாரரும் பாஷ்யக்காரரும் எல்லா ஆச்சாரியாலும் அந்த பிரகிருதியினுடைய காரியமா இருக்கக்கூடிய சரீரத்தை இங்க சொல்றது வேதம் அவ்வியக்தம். அந்த அவ்வியக்தம் எதுக்கு அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, இது வந்து வசீகாரிய பரம்பரை, பெருமாள் நம்ம வசீகரிக்கணும். பெருமாளை வசீகரிக்கிறது எப்படி வசீகரிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கணும், எல்லாத்தையும் அடக்கி இந்த உடம்ப கொண்டு உபாசனத்தை எல்லாம் அனுஷ்டிக்கணும், புத்தியை கொண்டு அப்படி அனுஷ்டிச்சோம்னாக்கா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா மோட்சம் கிடைச்சிடும். அதாவது வசீகாரிய பரம்பரை அப்படிங்கிற கடவுஷத்துல நசிகேதத்துக்கு மிருத்யு யமன் வந்து உபதேசம் பண்றோம், இதுக்கு வசீகாரிய பரம்பரைன்னு தெரியும். பரமாத்மாவை சொல்லி அந்த பரமாத்மாவுக்கு உபாசனம் பண்றதுக்கு வசீகரிக்கிறது, அவனை வசீகரிக்கிறதுக்கு இது ஒரு வழி. இந்த சரீரத்தை கொண்டு என்ன பண்ணணும், ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச்ச புத்தின் துசாரதம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச இந்திரியாணி ஹயானாகு விஷயாம் தேச்சு கோஸ்தே சுகோத்தரான் அப்படின்னு எனக்கு தொடர்பு உருவப்படுத்துறது. ஆத்மானும் ரஜினம் விதி, இந்த தேரை உடையவன் யாரு, ஆத்மா ஜீவாத்மா. அந்த தேர் எது, உடம்பு சரீரம் தான். அதுக்கு சாரணி யாரு, புத்தி. மனஹ பிரகிரகம் எது, கடிவாளம் எது, மனசு. இந்திரியங்கள் குதிரைகள், விஷயங்கள் அது வழி. விஷயங்கள்னாக்கா நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த பதார்த்தங்கள்லாம் விஷயமா இருக்கு.
அப்ப என்ன பண்ணணும், மனசாகிற கடிவாளம், அந்த கடிவாளத்தை கொண்டு அந்த ரத்தியான ஆத்மா என்ன பண்றான், இந்த தேர் உடம்ப ஓட்டுறான், உடம்ப நடத்துறான். நடத்துற சமயத்துல இந்த புத்திங்கிற சார்பு என்ன பண்றதுன்னாக்கா கடிவாளங்கிற மனசு நல்லா பிடிச்சிக்கிறது. பிடிச்சிட்டு இந்த குதிரை இருக்கிற இந்திரியங்கள் அது கெட்ட வழியில நல்ல வழியிலேயே போகணும், கெட்ட வழியிலேயே போச்சுன்னாக்கா அதை இழுத்து பிடிச்சி நிறுத்துறது. அப்போ நல்ல வழி எது, பெருமாள் சம்பந்தமான விஷயங்கள், சாஸ்திர சம்பந்தம், சாஸ்திர சம்மதமான விஷயங்கள், அதுலேயே போக விடுறது இந்த உடம்ப. அப்படி போக விட்டதுன்னாக்கா நம்ம போற வழியானது நல்ல வழியா இருக்கிறதுனால நேர எது நமக்கு அடைய வேண்டியது, சோத்மனஸ்பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு முடிக்கிறது. இந்த மாதிரி நல்ல புத்தி சாரதி, அந்த நல்ல சாரதி என்ன பண்றான், இந்த மனசாகிற ஒரு கடிவாளத்தை பிடிச்சிட்டு இந்திரியங்களாகிற குதிரைகளை அடக்கி அதன் பிறகு நல்ல விஷயத்திலேயே போக வச்சு அத்வன பாரம் அந்த வழி இருக்கே அதுக்கு தரை எதுனாக்கா விஷ்ணுவினுடைய பரமபதம், அந்த பரமபதம் கொண்டு போய் சேர்த்து விட்டுருது. இதுதான் வசீகாரிய பரம்பரை. அங்கதான் பாஷிகார் சுவாமி பாஷிகார் சாய்கிற பிரசித்த வசீகரணம் தரணாகதிரேவ அப்படிங்கிறது அந்த ஜீவனத்துல. இப்படி இவன் வந்து சாங்கியன் சொல்லக்கூடிய பிரகிருதி, அவனுடைய தத்துவங்கள், அவன் சொல்ற தத்துவங்கள் இவைகள்லாம் சொல்லப்படுறாம இருக்கு அங்க. ஆனால் அதையும் மீறி இந்த தத்துவங்கள் பிரகிருதி அவைகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன், அனைத்து சப்தங்கள்னாலையும் சொல்லக்கூடியவன், வந்து அனைத்து வேதாந்தங்களான பிரதிபாதிக்கப்படுகிறவன் அப்படின்லாம் சொல்லி பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான். ஆகவே நிரவதி மகிமா, எல்லையற்ற மகிமையை உடையவன். நீ எந்த அச்சேதனத்தை சொன்னாலும் அந்த அச்சேதனத்துக்கும் இந்த பகவான் தான் எல்லையற்ற மகிமையோட கூடியவனாக இருக்கான்றதுனால அவன் தான் இங்க சர்வசித்த வாக்கியம். அதனால அந்த சூத்திரக்காரர் பண்ற பதவி இனத்துவாத்தவரு அப்படிங்கிற சூத்திரக்காரர், இவரு பிரகிருதிய நாங்க இல்லைன்னு சொல்லல, நீங்க சொல்ற பிரகிருதியை நாங்க ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த பிரகிருதியானது பரமாத்மாதீனமா இருக்கணும், பிரம்மாத்மக பிரகிருதி, நீ அபிரமாத்மகமான பிரகிருதிங்கிற அபிரமாத்மகமான பிரகிருதியை நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா உபனிஷத் சொல்லிட்டு போயிடுச்சு எல்லாம் அவன் அதீனமாவே இருக்கு, அவனன்றி எதுவுமே எத்தனை நாளைக்கு தலத்தி அவன் எல்லாம் ஒரு துரும்பு கூட அசையாது. அப்படி இருக்க ஒரு பிரகிருதி அசேதனம் எதுவா இருந்தாலும் பகவாத்மா பகவானுக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்படி சொன்னாதான் அது அர்த்தவசி, அதுதான் பிரயோஜனம். பகவான் இல்லாம ஒரு பிரகிரு சுதந்திரமா ஒரு பிரகிருதி இருக்குது, அதுவே லோகத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு சொன்னேன்னாக்கா அது அபத்தம், அசேதனம் போய் லோகத்தை சிருஷ்டிக்குமா, அது முடியாதே. ஆகிறனால பரமாத்மா அவரையும் தான் எல்லாம் சொல்லணும். அப்படிப்பட்ட மகிமையை உடையவன், அதுவும் எல்லையற்ற மகிமையை உடையவன் அப்படிங்கிறது நாலாவது பாகத்தினால் தெரிவிக்கப்படுது. இப்படி முதல் பாகத்தினால சர்வகாரணத்துவம் சர்வசிரஷ்டத்துவம், இரண்டாவது பாகத்தினால சர்வதேசித்வம், மூணாவது பாகத்தினால ஸ்வமகிமே பிரதிஷ்டிதத்துவம் சுனிஷ்டத்துவம், நாலாவது பாகத்தினால நிரபதிக மகிமாவத்துவம், இப்படி நாலு திருக்கல்யாணங்கள் நாலு பாகத்தினாலும் சொல்லப்படுது. ஒவ்வொரு இருந்தாலும் ஒவ்வொரு திருக்கல்யாண குணம், இது எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றது அப்படின்னாக்கா இந்த இது நம்மளே பார்ப்ப முடியும். திருவாயுமொழியில பாருங்க, பதினோரு பாசம் இருக்கும், பத்து பாசத்துக்கு பத்து அர்த்தம் சாய்த்த சொல்லிட்டு அந்த ஒரு பதிகத்தினாலும் சொல்லப்படுறது என்ன விஷயம் அப்படின்னு சாய்த்து இருந்தோம். அதே மாதிரி அந்த பத்து நாள், அந்த பத்துனாக்கா முதல் பத்து நாள் என்ன சொல்லப்படுறது, இப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து தேர்ன திருக்கல்யாணம் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் முதல் பாகத்துக்கு சாட்சிச்ச முதல் அத்தியாயத்துக்கு நாலு குணங்களை, அடுத்தது இரண்டாவது அத்தியாயம் அபாஸ்தபாத பாதமற்றவன் தள்ளப்படக்கூடியவன் அல்லன். நித்தியசேச மருந்தோ முதல் பாகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பிரம்ம பிரம்மமே இல்லை, அல்லது பிரம்ம பிரம்ம காரணத்துல தோஷம் இருக்கு, பிரம்மத்துக்கு கல்யாண குணம் கிடையாது, பிரம்மத்துல அந்த தோஷம் இந்த தோஷம் எதை எதை ஆட்சேபித்தாலும் அதெல்லாம் தள்ளிவிட இரவு முதல் பாதத்துல. அதனால இவன் எப்படி இருக்கான்னாக்கா அபாஸ்தபாதன், அதாவது பாத பாதத்துக்கு அத்தியந்த தூரம், அவனை பாதம் அவனை பாதம் சொல்லி அவனை தோஷம் சொல்லி அவனை தள்ளிடணும் அப்படின்னு பார்த்தாக்கா அத்தியந்த தூரத்துல இருக்கான், அவன் நெருங்கவே முடியாது இந்த பாதங்கள்லாம். அப்படிப்பட்ட மகிமையை உடையவன் அபாஸ்தபாதன், தோஷமற்றவன். தோஷமற்றவன்னாக்கா அவனை தள்ள முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா தோஷமற்றவன் பின்னாடி யாரும் சொல்ல போறோம், அந்த
மூணாம் அத்தியாயம் ரெண்டாவது பார்த்து. அதனால அந்த வாதத்துல அந்த காரண வாதத்துல தோஷங்கள் ஏதாவது சொன்னாக்கா அதுக்கு இது சொல்றதுக்கு, அதனால தோஷங்களே இவனை பாதம் சொல்லி தோஷங்கள் சொல்லி இவனை தள்ளு தள்ளிடணும், இந்த பிரம்ம காரண வாதத்தை தள்ளிடணும் அப்படின்னு நினைச்சாக்கா அது முடியாது. அபாஸ்த பாதங்கள், அபாஸ்தன தள்ளப்பட்டது, நிரசிக்கப்பட்ட பாதத்தை உடையவன், அதாவது பாதத்துக்கெல்லாம் அத்தியந்த தூரமா இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கடைசியில ரெண்டாவது பாதி என்ன அர்த்தம், சிறுதாள்னாக்கா என்ன அர்த்தம், ஆசிரியக்கிறவன் அர்த்தம். ஆசிரியக்கிறவாளுக்கு இவன் ஆப்தன், திருமோகூர் ஆப்தன் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். திருமோகூர் ஆப்தன், திருமோகூர் இருக்கக்கூடியவன் நமக்கு எல்லாம் ஆப்தன். என்ன ஆப்தன்னாக்கா சரணாகிதனிட்டா போறோம். இந்த பெருமாளுக்கு ரொம்ப பெருமாளை பத்தி சங்கராச்சரிய வீரர் இது பைசியம் பிடிச்சது இந்த பெருமாள்ன்றது. ஏதாவது ஒரு வஸ்து ஒரு ஒருத்தன் தானே சிருஷ்டிச்சு தானே ரட்சிச்சு தானே அழிப்பானா, ஆனா இது உண்மத்தம் பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி அழகிற மாதிரி பண்றது. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் கையை கூப்பிட்டா போதும், உடனே பெருமாள் என்ன பண்ணுவேனா எல்லாரையும் ரட்சிச்சுடுவேன். அஞ்சலின் யாசமானனா, ஐயோ நான் அஞ்சலியை நான் யாசிக்கிறேன், நீங்க கையை கூப்பிடுங்கோ உங்களுக்கு மோட்சத்தையே கொடுத்துடுறேனே அப்படிங்கிற பெருமாள். அதே மாதிரி சுவாமி தேசியன் வேற மாதிரி அடிக்கிறார், என்ன பாரு நீ கணக்க என்ன அடிக்க ஆரம்பிச்சேன்னுச்சுக்கோ, நான் பண்ண பாபத்துக்கெல்லாம் நான் நீ அஸ்திரம் பிரயோகம் பண்ணுவேன், சிக்ஷைங்கிற அஸ்திரத்தை நீ வந்து பிரயோகம் பண்ணுவேன். நீ சிக்ஷைங்கிற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணேன்னாக்கா நான் ஒரு பிரத்யஸ்திரம் பிரயோகம் பண்ணிடுவேன், அந்த அஸ்திரத்துக்கு முன்னாடி உன்னால நிக்க முடியாது. என்ன தெரியுமா, பிரத்யஸ்திரமஞ்சலி ரசவ் தவ நிகிரஹாஸ்திரே அப்படிங்கிற வரலாறு இந்த அஸ்திரம், உன்னுடைய நிகிரக அஸ்திரத்தை நீ பிரயோகம் பண்ணேன்னா நான் வந்து அஞ்சலிங்கிற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுவேன். பண்ணிட்டேன்னாக்கா நீ எங்க கே விழுந்தா ஆகணும், எங்களை காப்பாற்றிதான் ஆகணும், இல்லை போனா உனக்குதான் அகருவோம். என்ன சொன்னேன், சகதேவ பிரபன்னாய தவாசீசே அபயம் தகுபூரித்யோதுதான் ஏதும் பதன் என்ன சொன்னேன். சகதேவ ஒரு வாட்டி என்கிட்ட வந்து பிரபத்தி பண்ணிட்டேன்னாக்கா போறோம், நான் அவளுக்கு வந்து அபயத்தை கொடுத்துருவேன், இதுதான் வந்து என்னுடைய இது குணம், என்னுடைய சுபாவம் இதுதான் நீ சொல்லிட்டியே, அதனால உனக்கிட்டவே இருந்துடும் அது, அதனால நான் பண்ணிடுவேன். இவர் அடிக்கிற பிரத்யஸ்திரம் வந்து அவன் நிகிரஹாஸ்திரம், அதனால யாராரு சிறுதாள் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இவன் ஆப்தனாக இருக்கிறான். சரி இது எப்படி சொல்ல முடியும், இது ரெண்டாவது பாதம் என்னதுன்னாக்க அது வந்து எதிரி மதங்களை தள்ளுறது தானே, இதர மதத்தால தள்ளுறது தானே இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதர மதத்தான தள்ளுற சமயத்துல நீ வந்து சிறுதாத்தால் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அப்படி இல்லை அங்க வந்து நாலு பௌத்தாள் ஒரு ஜெயினன் ஒரு சைவன், நாலு பௌத்தாள் ஒரு ஜெயினன் ஒரு சைவன், அதே மாதிரி சைவாள்லயும் நாலு பேர், அதன் பேர்ல வைசேஷிகன், அதன் பிறகு சாங்கியன், இப்படி எட்டு பேர் ஒன்னா சேர்ந்து அவ மதத்தெல்லாம் கொண்டு லோகத்தெல்லாம் மோகிக்க வைக்கிறார். அந்த சமயத்துல அந்த மதங்கள் எல்லாம் தள்ளி விட்டுருது. இது அனைத்துமே பெருமாள் என்ன பண்றதுனா பெருமாளே சிருஷ்டித்து வைக்கிறது சாஸ்திரங்கள்லாம். ஏன் அப்படின்னாக்க ஆசுர பிரகிருதிகள் தெய்வ பிரகிருதிகள் ரெண்டு பிரகிருதிகள் இருக்கா, இந்த ஆசுர பிரகிருதிகள் எல்லாம் அவ மாற்ற விடணும், தப்பு பண்றவளோ எவ்வளவு கோலோ அதிகமா தப்பு பண்றாளோ அவ்வளவு கோலோ இன்னும் தப்பு பண்ண வச்சிருவான் பெருமாள், எவ்வளவு கோலோ நல்லது பண்ணிட்டு இருக்காளோ அவ்வளவு கோலோ அவன் நல்லது இன்னும் பண்ண வைப்பான் பெருமாள். அதனால தெய்வ பிரகிருதிகளுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறான், ஆதுர பிரகிருதிகளுக்கு இன்னும் அதிகமான கஷ்டத்தை கொடுக்கறான். இந்த மாதிரி சாஸ்திரங்களால அவன் மயங்கி போயிடுவா, அவன் மயங்க மயங்க அவளுக்கு இன்னும் நிறைய தோஷம் வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த பக்தா இருக்காளே அவளுக்கெல்லாம் என்னைக்குமே பகவான் என்ன பண்ணுவான்னாக்கா நல்லதே பண்ணிட்டு இருப்பான், நல்லதே பண்ணிட்டு இருக்கிறதுனால இது தெய்வ பிரகிருதிகளுக்கோசரம் ஆசுர பிரகிருதிகளை அடிச்சு விட்டுணும். அதுக்கு எட்டு மதங்கள் பத்து மதங்கள் எத்தனை நாஸ்திக மதங்கள் இருக்கோ அது அத்தனை அதை தள்ளி விட்டுட்டு, அதே தெய்வ பிரகிருதிகளுக்கோசரம் மந்திராத்திர சாஸ்திரத்தை பகவான் அனுகிரகிச்சு பகவத் தந்திரம் பகவத் ரகசிய கிரந்தங்கள் பேர் இருக்கு. அந்த தந்திரங்கள் அது எதுக்கு அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிற சாதுக்கள் இருக்காளே பஞ்சகால பராயினால் அவள்லாம் நல்லா புரிந்து விட்டு நல்லா பிரகாசிக்கணும், அவளுக்கு நல்லதே நடக்கணும்,
அது போன்ற அந்த பஞ்சராத்திர பிரக்கிரியை திருமணாலே நமக்கு அனுகிரகிச்சார். சமத்தியாத்தியம் குரும் வந்தே சமணா கிரகமேகினம் பிரவக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரஸ்து எஸ்வயம். பிரவக்தா சந்தசாம் வேதங்களுக்கெல்லாம் பிரவச்சனம் பண்ணினவன், அத்தியாபகன், அவன் சிருஷ்டிக்கல, அவன் எல்லா வேதத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவன். ஆனால் பிரவக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரஸ்து எஸ்வயம், எவன் தானே ஸ்ரீ பஞ்சராத்திரத்துக்கு அவனே பக்தாவார்னா அவன் தான் உபதேசித்தான். அதனால நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்தோடு வந்ததுனால பகவானுடைய திருமுகத்திலிருந்து அது வந்தது. அப்படி வந்ததுனால அதுக்கு ஏற்றம் அதிகம். அப்படி ஏற்றம் அதிகமா இருக்கிறதுனால சிதாபதா இப்படி நம்ம பஞ்சகால பராயணாலாம் இருக்காளே, அவளுக்கு இவன் ஆப்தனாக இருக்கான். இதுதான் இந்த இரண்டாவது பாதத்துடைய அர்த்தம். இதர மதங்கள்லாம் மீதி சொன்ன மதங்கள்லாம் பௌத்தா ஜெயினா எல்லாம் அவள்லாம் ஆசுர பிரகதிகள் சொல்றோம். அதே அங்க சாய்க்கு போயிருக்க சுவாமி தேசிகன் அது வரைச்சு அதை சேர்க்கலாம். ஆளுங்க ஆசுர பிரகதிகளை மயக்கத்துக்கோசரம் எத்து ஸ்வேச்சா அவதாரேஷு அப்படி நகைச்சு தகப்பி ஆசுரோ கொப்பல வார்த்தம் ராமன் திராட்சியை தொலைச்சுக்கலாம். அருள்தண்டே போரே பெருமாள் அவனுக்கு தெரியாதா திராட்சி தொலைஞ்சு போயிட்டா அழனவா? நித்திய வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ வனதாயினி எப்பொழுதும் திரிக்க முடியாதவர்கள். அவளே சொல்ற அனன்யா ராகவேனாகும் வாஸ்கரீன பிரபாயா அப்படிங்கிறார். பிரபாவான் சீதையா தேவியா பரமன் யோம பாஸ்கராங்கிறார் சுவாமி தேசிகன் ரவிவர் கிட்டத்துல. அப்படி இருக்கச்சே அவன் அழனாமா? என்னன்னா ஆசுர குப்த வாக்கம் ஆசுராலாம் மோகித்து வைக்கணுமா? ஆசுரான மோகித்து வைக்கிறதுக்கோசரம் தான் அவன் அழனா மாதிரி அபிநயப்படுத்தணும், அபிநயம் பண்றான் உண்மையிலேயே. அதனாலதான் கிருஷ்ணாவதாரத்துல அழுதான் எங்கேயாவது யார் செத்ததுக்கு அழல, யார் அவதரிச்சதுக்கு அழல, தான் எதை பண்ணதும் என்ன காரணமாக என்னுடையது நிமித்த மாத்திரம் பவ சொல்லிய சாட்சன் அப்படிங்கிற திருமால் நான் என்ன பண்ண வந்திருக்கேன், பூபாரத்தை குறைக்க வந்திருக்கேன், அதுக்கு நீ நிமித்தமா இருந்துடும், உன்னை வச்சு நான் அத்தனை அழிச்சு விடுறேன், பார்த்தெல்லாம் குறைச்சு விடுறேன், பாபங்களெல்லாம் போக்கடிச்சு விடுறேன் அப்படிங்கிறார் சுவாமி. அதனால பெருமாள் வந்து இப்படி கொள்ளப்பட்டதுனால ஆசுர உபத்தம் ஆசுரா அசுரெல்லாம் கலக்கி விட்டுணும். அதனால அந்த அந்த மதங்கள்லாம் சொன்னார். ஆனா வசுதாக ஸ்ரீ பாஞ்சராத்திர பிரக்கிரியை அதுதான் ஹரித்ராணாய சாதுனாம் விநாயக துஷ்கிருதாம் அப்படின்னுட்டு அந்த பாஷ்யக்காரர் பாஷ்யம் போடுற சாது பரித்ராணமே பரித்ராணம் இது துஷ்கிருதாம் விநாசம் திட்டவாதான் நாசம் பண்றது அதுச்சா அப்படின்றது விநாசாய சே துஷ்கிருதாம்னு சே அப்படின்றதுனால அது சங்கல்பிச்சாலே அவன்தான் போயிடுவானாம். ஆனா சாதுக்களுக்கு மாத்திரம் என்னைக்குமே கஷ்டம் வரக்கூடாதான். துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் சிஷ்ட பரிபாலனம் தான் அவனுக்கு முக்கியம். அதனால இவன் சிதாப்தனாக இருந்து விடுத்தான். அது இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது பாதத்தினால அப்புறம் மூணாவது பாதம் நாலாவது பாதத்துக்கு அர்த்தம் சாய்க்கிறார். காத்மாவேகே இந்திரியாவேகே உச்சித ஜனன கிருது அப்படின்னுட்டு மூணாவது நாலாவது பாதத்துக்கு இரண்டாவது அத்தியாயத்துல கா அப்படின்னாக்கம் அப்படின்னா ஆகாசத்துக்கு பேர் ஆத்மா ஜீவாத்மா இந்த ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி இந்திரியங்கள் இது இருக்கு உச்ச பிராணன் இந்த மாதிரி கஷ்டி சரீரம் இந்த சரீரம் இவைகளுக்கெல்லாம் உச்சித ஜனனக்கிறது உச்சிதமான அவைகளுக்கு தகுந்த மாதிரி சிருஷ்டி பண்றவன் இவன். என்ன அர்த்தம் அப்படின்னா ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் அதுக்கப்புறம் பிரதி இந்த அஞ்சு பூதங்களை அவன் சிருஷ்டிக்கிறான். இப்படி சிருஷ்டிக்கிச்சு அவைகள் எப்படி சிருஷ்டிக்கலாம் தெரியுமா? அவைகள் ரொம்ப சூக்ஷமா இருந்தது சூக்ஷமா இருந்தது இப்ப நம்ம கண்ணால பாக்குறோமே அந்த மாதிரி ஸ்தூலமா சிருஷ்டிச்சுட்டான். இப்ப பாருங்க பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரகிருதியிலேருந்தான் இவைகள்லாம் பரமாத்மா அதீனமாக பிரகிருதி கிட்டேந்து எல்லாம் வந்தது. இப்ப அந்த பிரகிருதியை கண்ணால பார்க்க முடியல, அது சூக்ஷமா இருக்கு, அதுதான் லோகத்தெல்லாம் யோசிச்சிருக்கு, ஆனா அது நமக்கு கண்ணு தெரியல. ஆனால் இந்த பிரபஞ்சம் நம்ம பார்க்கிறோம், இதுதான் ஆகாசம், இது வாயு, கண் நம்ம உடம்பால அனுபவிக்கிற வாயுவை, ஜலம் சேர்த்து நமக்கு தெரியும், அக்னி தெரியறது, பிரதிவி தெரியறது, இவைகள்லாம் நேரம் பார்க்கணும்னு சொல்லணும். அப்போ அந்த பிரளய காலத்துல எப்படி இருந்தது? அவைகள்லாம் சூக்ஷமா ஒண்ணுமே தெரியாம சுரூபமே இல்லாம இருந்தது. இப்ப அந்த சூக்ஷமா இருந்த சுரூபத்தை இப்ப ஸ்தூலமா நமக்கு சிட்டிச்சு கொடுத்துட்டான் பெருமான். அதனால சொரூப அந்நிதாபாவம்னு அர்த்தம், சொரூபம் வேறையா மாறுறது. முதல்ல சூக்மமா இருந்த சுரூபம் ஆகாசங்களுக்கெல்லாம் பூதங்களுக்கெல்லாம் இப்ப ஸ்தூலமா மாத்திட்டான்.
இதுதான் சுரூப அன்னிதாபாவம். ஆனா ஜீவன் இருக்கான் இல்லையா, அவன் நித்தியம், நித்தியமா இருக்கிறதுனால அவன் சிருஷ்டி எப்படி, அவன் சிருஷ்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டா என்ன ஆகும்னாக்க, பரமாத்மா வந்துதான் லோகத்துக்கெல்லாம் கர்த்தா, அபிராட்டியும் பெருமாளும் இதெல்லாம் வந்து அணி மீது எல்லாமே சிருஷ்டிக்கு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உபநிஷத்து. இப்போ அந்த ஜீவனுக்கு எப்படி உற்பத்தி அப்படின்னு சொன்னாக்க, ஒன்றும் இல்லை, நமக்கு கர்மா இருக்கோ இல்லையோ, கர்மானுகுணமாக நம்முடைய ஞானமானது சங்கோசத்தையோ அல்லது விகாசத்தையோ அடைதல். தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன், தூங்கிட்டு இருக்கிற சமயத்தை நமக்கு எப்படி இருக்குது ஒன்றுமே தெரியல. எழுந்துன்னா எழுந்து உட்காந்துனாக்க கொஞ்சம் கொஞ்சம் கண்ணுக்கு ஏதோ விஷயம் புறப்படுறது, கொஞ்சம் தெரியறது, என்ன எங்க படுத்துட்டு இருக்கோம் எது படுத்துட்டு இருக்கோம் ஒன்றும் தெரியல. அதன் பிறகு கொஞ்ச நாள் கேட்டு பார்த்தோம்னாக்கா நல்ல புத்தி வந்ததுன்னாக்கா, அப்ப என்ன ஆகுது, நாம் எங்க படுத்துட்டு இருக்கோம், நாம யாரு யாருக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சு வருது. முதல்ல சங்குச்சிதமா இருந்தது, இப்போ விகாசமா இருக்கு. அதே மாதிரி சிருஷ்டி சமயத்துல நமக்கு சரீரம்லாம் சேராம இருந்தது, இந்திரியங்கள் சேராம இருந்தது, ஞானம் இருந்தது. ஆனால் அப்போ சரீரம் வந்தாதானே வேலை செய்ய முடியும், இந்திரியங்கள் இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் சேர்த்து வச்சான் பகவான். சேர்த்து வச்சவொடனே அதை கொண்டு நாம வந்து நம்ம சிருஷ்டிச்ச நம்ம பிறந்த உடனே நாம தெரிஞ்சுக்கிறோமோ எல்லாத்தையும். இதுதான் உச்சித தியான கிருத்து. ஆகாசம் முதலான பூதங்களுக்கு சுரூப நிதாபாவம், ஜீவனுக்கு எப்படின்னாக்கா சுவாவமாகிய ஞானம், ஞானம் தான் நமக்கு சுபாவம், அந்த சுவாவத்தினுடைய அந்நிதாபாவம். வேறாக சுவாவத்தை வேறாக்குறது, முதல்ல சங்குச்சிதமா இருந்தது, இப்ப விகாசமா மாறிடுச்சோ, மலர்ந்துருச்சோ. அதனால காத்மாதேயே உச்சித ஜனகது, இந்திரியா ஆகாசாதி பூதங்கள் அதுகளுக்கு சுரூப நிதாபாவம், அது அதுக்கு தகுந்த சிருஷ்டி பண்றவன். ஆத்மாவுக்கு சுபாவ நிதாபாவம், ஞான சங்கோஜிதாசம், அதுக்கு தகுந்த இதை கொடுக்கிறவன், சிருஷ்டியை கொடுக்கிறவன். இது மூணாம் பாகத்துக்கு அர்த்தம். நாலாம் பாகத்துக்கு இந்திரியாதேயே உச்சித ஜனகது, இந்திரியம் பிராணன் இவைகளுக்கு சுரூப நிதாபாவம் தான். ஆனால் சரீரம் கோழி வெஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி எப்படி பண்றான்னாக்கா, வெஷ்டி சிருஷ்டினாக்கா பிரம்மாண்டத்தெல்லாம் சிருஷ்டிச்சு பஞ்சீகரணம் பண்ணி பிரம்மாண்டங்களை சிருஷ்டி பண்ணி அதன் பிறகு அதுல சஸ்தின்னே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமகான்ட்டு சர்வலோக பிதாமகூடிய சதுர்முக பிரம்மாவை அந்த சிருஷ்டிச்சு பெருமாள். அப்புறம் அவனை மூலமா வச்சு, அவனை துவாரமா வச்சுண்டு அவன் மூலமாக இந்த லோகத்திற்கு மீது எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறது பெருமாள். இது சத்வார்க்க சிருஷ்டின்னு பேரு. அத்வார்க்க சிருஷ்டி, சிருஷ்டி முதல்ல பூதங்கள்லாம் சிருஷ்டிக்கிட்டு இந்திரியங்கள்லாம் சிருஷ்டிக்கிட்டு அத்வார்க்க சிருஷ்டி. அவனுக்கு வந்து துவாரம் யாரும் கிடையாது பரமாத்மாவுக்கு. ஆனால் வெஷ்டி சிருஷ்டியில துவாரம் உண்டு. துவாரம் யாருன்னாக்கா சதுர்முக பிரம்மா. அந்த சதுர்முக பிரம்மா என்ன பண்ண, அவர் வந்து பிரஜாபதிகள் எல்லாம் சிருஷ்டிச்சார், எல்லா பிரஜாபதிகளும் சிருஷ்டிச்சு நீங்கள்லாம் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்க அப்படின்னு லோகங்களை சிருஷ்டி பண்ணா, பிற பிரஜைகளை சிருஷ்டி பண்றா, இப்படி பரம்பரையா இந்த சிருஷ்டி வருது. முதல்ல சாட்சா சிருஷ்டி பண்ணினா இந்திரியாதிகள்ல ஆகாசாதிகளை, அதே எஷ்டி சிருஷ்டியில மாத்தணும், தனக்கு சரீரமா இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மா, அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரஜாபதிகள் இவாறெல்லாம் கொண்டு பெருமாள் சிருஷ்டி பண்ற. ஆகவே இந்திரியாதேகே ஆதிசப்தத்தினால இந்த சரீரம் எஷ்டி சிருஷ்டின்னு அர்த்தம். இவைகளுக்கெல்லாம் உச்சித ஜனனக்கிறது. காத்மாதேகே ஆத்மா ஆகாசம் இவைகளுக்கு எப்படி சிருஷ்டி, இந்திரியம் எஷ்டி இவைகளுக்கெல்லாம் எப்படி சிருஷ்டி, இதை சொல்றது. அதாவது அவன் சிருஷ்டி கருத்தா, அவன் எப்படி சிருஷ்டி பண்றான்னாக்கா சாட்சாத்தாவே சிருஷ்டி பண்ணுமா, அதிகம் சுரூப அன்னிதாபாவமாகவும் சுபாவ அன்னிதாபாவமாகவும் அது அதுக்கு தகுந்த மாதிரி சிருஷ்டி பண்ணுவான், இந்திரியாதிகளும் சாட்சாத்தா சிருஷ்டிச்சுவான், அதே எட்டு சிருஷ்டிய துவாரமா சத்வாரமா சிருஷ்டி பண்ணுவான். அது ரெண்டாவது அத்தியாயம் மூணாம் பாகம் நாலாம் பாகம் சொல்லி எடுத்து. இவன் மூணாவது அத்தியாயம் சம்ஸ்கிருதம் தந்திரவாகி சம்சாரத்துக்கு நம்ம ஜாகிரத அவஸ்தை சொப்னாவஸ்தை இதெல்லாம் இருக்கு. அதாவது தூங்க மனுஷன் இருக்கிறது, சொப்னம் காண்றது, தூங்கிறது, மூர்ச்சி அடையிறது, இந்த மாதிரி சமயங்கள்ல கூட மூர்ச்சி என்ன மயக்கம் அடையிறது, இந்த மாதிரி சமயத்துல சம்ஸ்கிருதவும் தந்திரவாகி, தந்திரவாகினா நியமிக்கிறவன், அப்பெல்லாம் கூட நம்ம உள்ள உட்கார்ந்து நம்மளை நியமிக்கிறவன் அவன் தான். ஏன் நாம வந்து இந்த லோகத்துல யாகம் பண்றேன், சொர்க்கத்துக்கு போகணும்னு எனக்கு தோன்றது, ஆனா என்ன மோட்சம் போகணும் சரணாகதி வரணும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னாக்கா என் கர்மா என் கண்ணை மறைக்கிறது, புத்தியை மறைக்கிறது, அதுக்கும் மூல காரணம் பரமாத்மா.
நம்ம கர்மாதீனமாக நம்ம சிக்ஷிக்கிறதுனால நம்ம நியமிச்சிருக்கான். அதனால சம்சரிக்கிறவன் யார் யார் சம்சாரியா இருக்கானோ அவனுக்கு இந்த சம்சாரத்துல தந்திரவாகி நியமித்தவன் நிர்வாக தந்திரவாகினா நிர்வாகன்னு அர்த்தம், நியமிச்சிருந்து நிர்வாகனா இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இது மூணாம் பாதத்துல இந்த லோகத்திலேருந்து கிளம்பி நீங்கள போய் சொர்க்க லோகத்துக்கு போய் அங்க அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுட்டு திருப்பி இங்க பூமிக்கு வந்து மழையா வரான், தானியங்களா மாறுறான், தானியங்களை புருஷன் சாப்பிடுறான், சாப்பிட்ட தானியங்கள் ஸ்திரீகள்கிட்ட யோசித்துக்கிட்ட கொடுக்கறான், அவ வந்து கர்ப்பம் தரிக்கிறா, அத குழந்தை பிறக்கிறான், இந்த மாதிரி இவனுடைய இது சொல்லின்னு போறது. இது வந்து சாந்தோஷத்து நல்லா விவரிச்சின்னு போறது பின்னாடி வரப்போகுது மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல. இப்படி வர்றதுனால இது எல்லாத்துலயுமே அவன் தான் நிர்வாகனா இருக்கான், அவன் தான் நிர்வாகம். இங்க அதை சொல்றது சம்சதோ தந்திரவாகி அப்படின்னு மூணாவது அத்தியாயம் முதல் பாகத்துல அர்த்தம். ரெண்டாவது பாகத்துல நிர்தோஷத்துவாதி அம்யா நிர்தோஷத்துவம் கல்யாண குணாகரம் நிர்தோஷத்துவம் ஆதிசத்துல இருக்குங்க, அதனால கல்யாண குணாகரத்தான். அதாவது ஜீவனுக்கு தோஷங்கள்லாம் இருக்கு, அதனால அங்க நிர்வாகனா இருக்கான், இவன் பரமாத்மா இருக்கானே அவனுக்கு தோஷ கந்த ஸ்பர்சன், தோஷத்துடைய கந்தத்துடைய ஸ்பர்சங்களும் கிடையாது அவனுக்கு, ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கல்யாண குணங்கள் தான், கெட்ட குணங்கள்ன்றதே கிடையாது அவனுக்கு. அதனால நிர்தோஷத்துவ ஆதி ரம்யா ஆதிசத்துவத்தினால வந்து கல்யாண குணாகரத்தம் ஆதி ரம்யா, அதாவது ரமிக்கப்படுபவன் அவனுக்கு. எல்லாருக்கும் லோகத்துல என்ன ஆசைப்படுறோம், ஒருத்தர்கிட்ட நல்ல குணம் இருந்ததுனாக்கா அதை ரசிச்சுன்னு இருக்கும், அதே கெட்ட குணம் இருந்ததுனாக்கா நமக்கு பிடிக்காம நம்ம விலகி போறோம். ஏன்னா கெட்டதுன்றது நமக்கு தேவையில்லை, அது ஹேயம், அது உபாதேயம் இல்லை. அதே யார்கிட்ட நல்லது இருந்தாலும் நம்ம போய் சேவிச்சிடணும், நமக்கு அது பிடிச்சிருக்கு, ரம்யம் ரம்யமா இருக்கு நமக்கு. இது சாதாரண லோகத்திலேயே எப்படின்னாக்கா சாட்சாத் பரமாத்மா சர்வேஸ்வரன் அவங்ககிட்ட கல்யாண குணங்கள் எப்படி இருக்கு, நமக்கெல்லாம் மனசை மிக்க வைக்கிறது, ஆனந்தப்படுத்த வைக்கிறது. அதனால நிர்தோஷத்துவாதி ரம்யா தோஷமற்ற கல்யாண குணங்களோட கூடின ரமிக்கப்படுபவனா இருக்கக்கூடியவன் பரமாத்மா அப்படின்றது இரண்டாவது பாகத்துல அழகா சொல்லப்படுறது. அதாவது சுவப்ன பதார்த்தங்கள்லாம் அழகா சிருஷ்டிக்கிறான், அது மாதிரி தூங்கச்ச நமக்கு ஆதாரமா இருக்கான், தூங்கச்ச நம்மளை காப்பாத்துறான், ஒருத்தன் மூச்சை அடைஞ்சு விழுந்துட்டான் அவனை எழுப்பி விடுறான், அதே மாதிரி எல்லா அசேதனங்களுக்கும் அம்சியா இருக்கான், அம்சினா அம்சத்தை உடையவன் அப்படி இருக்கான் அவன். அதே மாதிரியாக இவனுக்கு சமமோ இவனுக்கு அதிகமோ யாரும் கிடையாது அப்படிங்கிறது அங்க சொல்லப்படுறது. பாரம்யம் சேச தீமா அப்படிங்கிற பாரம்யம் இருக்கே பரதேவதா பாரம்யம், அந்த பாரம்யத்து இவன் தான் இல்லை, வேற யாருமே கிடையாது. அதே மாதிரி இவன் சர்வ பரப்பிரதன் அப்படின்னுட்டு அங்க சகிக்கிறார் அடுத்த அதிகரணத்துல ரெண்டாவது பாகத்துல மூணாவது அத்தியாயம் ரெண்டாவது பாகத்துல. அதனால நிர்தோஷத்துவாதி ரம்யா அனந்த கல்யாண குணாகரன் குணாகரன் சமுத்திரம் மாதிரி இப்படி அவன் குணங்கள் இருக்கு, அதை மாதிரி தோஷமற்றவனைவன் அப்படிங்கிறது அங்க ஸ்தாபிக்கப்படுறது. அதுக்கப்புறம் மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம் என்ன அப்படின்னா பகு பஜன பதம், பஜன உபாசனங்கள், பகு பஜனம் பகு உபாசனங்கள், நிறைய உபாசனங்கள் நமக்கு தெரிஞ்சது 32 பிரம்ம வித்யா 32 பிரம்ம வித்யான்னு. ஆனா உபநிஷத்துக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா எக்கச்சக்கமா இருக்கு பிரம்ம வித்யை, அத்தனை உபாசனங்களுக்கும் இவன் தான் ஸ்தானமா இருப்பான், அதாவது சர்வ உபாசியனவன், எல்லா வித்தியினாலையும் அவன் தான் பிரதிபாதிக்கப்படுறான். அதனால நீச்சல் சொன்ன பாருங்க வந்து எந்த வித்தியை சுப்ராப்தே சாதனித்த ஸ்வயம் அதிகாரம் பிரம்ம தத்ராபி சிந்தியன்னு பயனாசிரியர். அதாவது பெருமாளை வந்து உபாசனம் பண்றது என்ன உபாசனை வேற, பெருமாள் வேற, ஏன்னா பெருமாளுடைய கல்யாணம் கொடுத்தாலும் அனுசந்தானம் பண்றோம். அதனால பகுபஜன பதம், எந்த வித்தியை எடுத்துட்டாலும் அந்த வித்தியினால தெரிஞ்சிக்கப்படுபவன் யார் அப்படின்னாக்கா பரமாத்மாதான், பகுபஜன பதமா இருக்கும், எல்லா பிரம்ம வித்தியர்களுக்கும் கோச்சரன் அவன் தான் பரமாத்மாவன் உபாசியன், அதனால தெரிஞ்சுக்கப்பட்டவன். அவனுடைய கல்யாண குணங்களை தெரிஞ்சுக்கணும், இந்த வித்தியில இத்தனை குணங்கள், 100 வித்தியில அத்தனை குணங்கள், இப்படி பல கல்யாண குணங்களை நம்ம தெரிஞ்சுட்டு உபாசிக்கிறதுனால இவன் பகுபஜன பதனா இருக்கான் பரமாத்மா. அது மாதிரி ஸ்வார்க கர்ம பிரசாத்திய ஸ்வார்க வர்ணாசிரமதன் அர்த்தம், தன் தன் வர்ணத்துக்கு தன் தன் ஆசிரமத்துக்கு ஏற்ற அருகமான கர்மாக்கள் அதை அனுப்பிச்சான்னாக்கா அந்த கர்மாவுக்கு அதுக்கேற்ற
பலத்தை கொடுக்கிறவன், அதனால பிரீதன் ஆகிறவன். நான் வந்து அது சொல்றேன் அங்க சர்வாபேக்ஷா யஜ்ஞாதி சுதே அஸ்வத் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த பிரம்ம வித்யர்களே அனைத்து வர்ணாசிரம தர்மங்களையும் அங்கமா உடைத்தது, இதிகத்த விதாவா உடையது. அனைத்து வர்ணாசிரம தர்மங்களும் இந்த பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கும். இதிகத்த விதனை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது அதுவா இருக்கும். அதனால இந்த இதிகத்த விதாத்தினை இந்த தர்மாக்கள்லாம் அன்வயிக்கிறது. ஏற்கனவே சொன்ன பாருங்க, இதிகத்த விதான என்ன சொன்னோம், ஒரு மரம் மரக்கட்டை, அந்த கட்டையை உடைக்கணும்னாக்கா உடைக்கணும், ரெண்டா உடைக்கணும், அதுதான் சாத்தியம். எதா உடைக்கிறது, கோடாரி வச்சுன்னு உடைச்சிருங்க. எப்படி உடைக்கிறதுன்னா இதிகர்த்த விதா, அந்த கோடாரியை தூக்கி இந்த ரெண்டு கையால மேல தூக்கி அதன் பிறகு கீழே அந்த கோடாரிக்கு வந்து உடைக்கணும், அடிக்கணும், அடிச்ச உடனே ரெண்டா உடையணும். இதுதான் இதிகர்த்த விதா, இப்படி பண்ணப்படணும். அதுல இந்த கர்மாக்கள்லாம் எதிகர்த்த விதா இருக்கும். இப்படி இருக்கிறதுனால அந்தந்த சுவாரக அவாவாளுடைய வர்ணங்கள், அவாவாளுடைய ஆசிரமங்கள், அதனுடன் இருக்கக்கூடிய கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்னால பிரசாதிக்கப்படுபவன் அவன் பிரீதனாயிருந்தான். அவன் பிரீதனாயிருந்ததுனால அந்த பிரசாதத்தை அவன் தான் அடையணும். அகம் ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தாச்ச பிரபுரேகேங்கிற திருமால், நான் தான் அனைத்து யாகங்களுக்கும் போக்தா, அதோட பலன் எனக்கு தான், அத பிரபுரேகே நான் தான் அது பலனும் கொடுப்பேன், அனுபவிக்கிறவன் நான் தான், பலத்தை கொடுக்குறவன நான் தான் திருமணம் சேர்க்கிறார். அதனால சுவர்ண கர்மம் பிரசாத்தியாகம். அதன் பிறகு இது வரைக்கும் மூணாவது அத்தியாயத்துக்கு அர்த்தம், முதல் பாதத்தினாலே சம்சாரத்துல நிர்வாகனா இருக்கான், ரெண்டாவது பாதத்தினாலே கல்யாண குணாகரத்தும் நிர்தோஷத்தும் இது ரெண்டும், மூணாவது பாதத்தினாலே பல உபாசனங்களுக்கு, அதாவது பிரம்ம பிரம்ம உபாசனம்னு சொல்லிட்டாக்க, அந்த உபாசனத்தினால தெரியப்படுறவன் யார் அப்படின்னா பரமாத்மா தான். அதே மாதிரி கடைசி பாதத்தினால ஸ்வர கர்ம பிரசாத்தியம், தன் தன் வர்ணாசிரம தர்ம கர்மாக்களுக்கு எல்லாம் வர்ற பிரசாதத்துக்கு பிரசாத பாக்கா இருக்கிறவன் பரமாத்மா. இப்ப நாலாவது வித்யாக்கு சாய்க்கிறார், பாபச்சித், பாபங்களை போக்கடிக்கிறவங்க. நம்ம உபாசனம் பண்ணணும்னாக்கா நீங்க சொன்ன பாருங்கோ, இதா புஷ்கர பலாசை ஆபோன சிஷ்யந்து ஏதம் விதி அப்படின்னு ஒரு புஷ்கர பலாசையில, அந்த பலாசயத்துல ஜலத்தை விட்டா உருண்டு போயிடும். அந்த மாதிரி இந்த பிரம்மத்திற்கானே இவன் உபாசனத்தை அனுப்பித்தான்னாக்கா அவனுக்கு பாபம் ஒட்டுவதில்லை. முன்னாடி பண்ண பாபங்கள்னா நாசமாகிறது, அதுக்கப்புறம் வர்ற பிராமாதிகமா அஜானம் அஜானத்தால பண்ணப்படுறதெல்லாம் ஒட்டுறதில்லை. இதுதான் பாபச்சிட்டு, பாபத்தெல்லாம் அழிக்கிறவன் வெற்றிடுவன் அறுத்து கடாசிடுறான் பாபத்தெல்லாம். இந்த பாபத்தெல்லாம் அறுத்து கடாசிடுறதுனால இந்த முதல் பாபத்துக்கு அர்த்தம் இதுதான். ஏன்னா அந்த அந்த அதிகரணம் சதவிகிதம் உத்தர பூர்வாதியோகோ அஸ்வேத விநாசோ சத்தியபதேசா அப்படின்னு சொல்றோம். சத்ததிகமே பிரம்ம வித்யாதிகமே பிரம்ம வித்தியை அதிகரிக்க ஆரம்பிக்கிட்ட அப்ப என்ன ஆகும், உத்தரபூர்வாகவோ பின்னாடி பண்ற பாபங்கள் முன்னாடி பண்ற பாபங்கள் அவைகள்லாம் அஸ்வேத விநாசம். பின்னாடி பண்ற பாவங்கள்னா விநாசம், பின்னாடி பண்ற பாவங்கள்னா அஸ்வேஷம் கொட்டாம இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி செலுத்தி போயிடுச்சு உபனிஷத்து. அதனால பாபச்சது அப்படின்னு சொல்றதுனால நாலாவது அத்தியாயத்தோட முதல் பாடல். ரெண்டாவது பிரம்மநாடி கதிகிறது, இதான் சில தேசிகின்றது, என்ன அழகான சிறப்பிரயோகம். பொதுவாக கதிக்கிறதுன்னு சொல்லலாம், அல்லது அனுப்புறவன் அப்படின்னு சொல்லலாம். அனுப்புறதுன்றது பிரம்ம வித்து அப்பிரம்ம வித்து எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாரும் என்ன போறான், இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்பி அவன் போறான். அதுல பிரம்ம வித்தா இருந்தாக்க அச்சிராஜ்ய மார்க்கமா போவான், அதே அப்பிரம்ம வித்தா இருந்தானாக்க கேவலம் புபுக்ஷு, நம்ம எல்லாம் முக்ஷுக்கள், மோட்சத்தை விரும்புறவா, நமக்கு அர்ச்சராதிகதி. ஆனால் புபுக்ஷுக்கள் இருக்காளே, இந்த சோகத்திலேயே இருக்கணும், குறுக்க தலையணும், இப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி மனுஷாளுக்கு எல்லாம் கூட சரி கதி உண்டு போறதுன்றது. ஆனா அவளுக்கு தூமயானம்னு பேரு, நமக்கு எல்லாம் தேவயானம்னு பேரு, அர்ச்சராதிகதி நமக்கு. அவளுக்கு பித்ருயானம் தூமயானம் அப்படின்னு அவளுக்கு அந்த அந்த கதிக்கு பேரு. ஆகவே அது வந்துடக்கூடாது அந்த இடத்துல, மோட்சத்துக்கு வேண்டிய கதியை கொடுக்கிறவன். அது எப்படிப்பட்ட கதின்னாக்க எப்படி போனோம் அப்படின்னா பிரம்ம நாடி கதிக்கிறது. 101 நாடிகள், எப்படியோ நாடிகள் இருக்கு, பிரதானமா 101 நாடிகள். அந்த 101வது நாடி இருக்கே அதுக்கு பேர் சுஷும்னா நாடின்னு பேரு. அந்த சுஷும்னா நாடி மூலமா தலைய புலந்துண்டு சிரசை புலந்துண்டு அப்படியே நேரம் அனுப்புறான் பெருமாள் அவர்கிட்ட. அது இதெல்லாம் சொல்றது சொல்ல போற கடைசியில
நாலாவது ரெண்டாவது பாகத்தில் பதவக்கோணம் அதிகரணம். அந்த அதிகரணத்தில் சுவாமி சாதிக்கப்பாரு, நாடி சக்கரே சுசம் நாம் நிசல கிருதகரீம் நாபி மூர்த்தாந்த ரூபாம் வித்வாதன் மத்தியரந்திர பகித மிஷுமிக உத்ஷிப்ய நேதா முமுக்ஷும். உத்ஷிப்ய ஒரு தனுஷ உடைய வச்சுருக்க என்ன பண்ணுவான், ஒரு பானத்தை வச்சு மூங்கி இழுத்து விடுவான். இழுத்து பிரயோகம் பண்ணாலும் எவ்வளவு எப்படி போகும் அது? அந்த மாதிரி இந்த சுஷும்னா நாடி இருக்கு, நாடி சக்கரம் நிறைய நாடிகள், அதுல சுஷும்னா நாடின்றதுக்கு பிரம்மநாடின்னு பேரு. அந்த பிரம்மநாடியில நிகில துரதகரியும் அது என்னன்னு எல்லாத்தையும் எல்லாம் தெரிக்கிறது, எல்லா நாடியும் எல்லா உடம்பையும் எல்லா சேர்த்தியும் எல்லாத்தையும் தெரிக்கிறது. அந்த நாடிய ஒரு தானுஷ்கனுடைய அம்பு மாதிரி இவர் பெருமா என்ன பண்றா, உட்சிப்பிய நேதா முமுக்ஷம், முமுக்ஷுவுக்கு நேதாவா எழுந்துள்ள இருக்கான் பெருமாள். உட்சிப்பிய தூக்கி அப்படியே அது கீழே அடிக்கல, தூக்கி மேல அப்படியே நடத்துறான் பெருமாள். எப்படின்னா நாம நேரம் போய் அங்க சேரணுமா, அங்க போய் பரியங்கத்துல உட்காந்துடணுமா, அந்த மாதிரி விவாதம் நடத்துற அப்படின்னு சொல்லி சாய்க்க போறாரு. அதனால வந்து இங்க பிரம்மநாடி கதிக்கிறது, பிரம்மநாடி பிரம்மநாடினாக்கா இந்த சுஷும்னா நாடி, அந்த நாடி மூலமாக நம்மளை கதிக்கிறது, நம்மளை அனுப்புறாங்க. ஆக ரெண்டாவது பாகத்துல இந்த நாலாவது ரெண்டாவது இந்த விஷயம் சொல்லப்படுறது. அதன் பிறகு அதிவாகம், ஆதிவாயிகள், ஆதிவாயிகள்லாம் 12 பேர். அத்தியோத பட்சம் வரிசையா சொல்றது, பகல் அது மாதிரி வரிசை அவசராயணம் ஆண்டு எல்லாம் அதிகாரம் சுவாமி சேர்த்தார். இப்படி இந்த 12 பேர் இருக்கிறோம், இந்த 12 தான் நித்து சூரிகள். அவளையும் நியமிக்கிறவன் இவன் தானே, அந்த இவா நியமிச்சு அவள் தான் எழுந்துள்ள பிறந்து போறான்றதுனால இவன் தான் அதிவாகன், ஆதிவாகன் இவன் தான். இவனே அந்த ஆதிவாகனோட கூட அச்சிராஜ மார்க்கத்தில் அனுப்புறானா, அழைச்சின்னு போறான் இவன். அதனால இவன் தான் நம்மளெல்லாம் அச்சிராஜ மார்க்கத்தில் அழைச்சின் போறான்றதுனால அதிவாகன். அது மூணாவது வாதம், நாலாவது மூணாவது வாதத்துல அது ஜாலிக்கப்படுறது. கடைசியில சாமியதஸ்த அத்திர வேத்தியா போக மாத்திர சாமியம் இங்காச்சேன்னு சூத்திரம். அதாவது அவனுக்கு ஐஸ்வர்யம் நாலாவது அத்தியாயம், நாலாவது பாதத்துல பலாத்தியாயம், அது பலபாதம், பலபாதத்துல பலம் சிந்திக்கணும். முக்தனுடைய ஐஸ்வர்யம் இது அப்படின்னாக்க முக்தனுடைய ஐஸ்வர்யம் பெருமாள் என்ன பண்றானோ அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டு, ஜெகத் வியாபார வர்க்கம் கூடாது, ஜெகத் வியாபாரம் கூடாது, ஜெகத் வியாபார வர்க்கமா அவனுடைய ஐஸ்வர்யம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்ணக்கூடாது, ஜெகத் நியமனம்லாம் இவனுக்கு வராது. அது சொன்ன பாருங்க லட்சணம்னுட்டு, பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அந்த லட்சணம், ஜீவனுக்கு அது வரவே வராது. எல்லாம் பரமாத்மா கூடிதான் ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மனப்பிரவேசம் லட்சணம் எல்லாம், அதே ஜீவனுக்கு அது வராது. வேற என்ன வரும் அப்படின்னா போகமாத்திரம் சாம்பலிக்காச்சு, போகமாத்திரம் பரமாத்மா எப்படி எப்படிலாம் திருத்தையான குணங்களை அவன் தன்னுடைய குணங்களை தானே அனுபவிக்கிறது. அது வந்து நமக்கே ஒன்றும் இல்லையோ, நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணோம், ரொம்ப சாட்டுவா சாதுரியமா ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னாக்கா நமக்கு கூட சந்தோஷமா இருக்கு, நம்ம எவ்வளவு என்ன பண்றோம்ட்டு நம்ம குணத்தையே நம்ம வச்சுக்க முடியோ. அது மாதிரி சர்வேஸ்வரன் என்ன பண்றான்னாக்கா எப்பொழுதும் ஆனந்த சுரூபன், ஆனந்த குணகன், அவைகளை அவன் அனுபவிச்சுட்டே இருக்கான். சோஸ்மதே சர்வான்சா காமான் சா பிரம்மனாவை பஸ்தி தேதி, அங்க காமான் அப்படின்றது அங்க பாஷ்யக்காரர் போடுற காமியம் தேதி காமாக கல்யாண குணாக, ஜீவனுக்கு முக்தனுக்கு அங்க என்ன ஆசை, அங்க போய் இந்த மாதிரி வெடிச்சிருந்து பார்க்க போறானா, அல்லது தோட்டத்தை போய் ரசிக்க போறானா, அல்லது வேற ஏதாவது ரசிக்க போறானா, அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, எப்பொழுதும் பெருமாளுடைய கல்யாணத்தை அனுபவிக்கிறது. அதனால சாமியதா போகமாத்திர சாமிய லிங்காச்ச, போகமாத்திரத்துலதான் சாமியம் அவனுக்கு, அதை கொடுக்கக்கூடியவன் நிரஞ்சனம் பரமம் சாமியம் உபகிதி, அதுதான் போகத்துல மாத்திரம் சாமியம், அந்த சாமியத்தையும் அவன் அனுகிரகிப்பான். இப்படி 4 அத்தியாயத்திலையும் எல்லாத்திலையும் சிருஷ்டத்துவம், சர்வசிருஷ்டத்துவம், சர்வதேகித்வம், சுவே மகிமி பிரதிஷ்டிதத்துவம், அதே மாதிரியாக நிரவதி மகிமாவத்துவம், அதன் பிறகு அபாஸ்த பாதத்துவம், அபாஸ்த பாதன் அஞ்சாச்சு, 6வது சிறிதாப்தனா இருக்கிறது, 7வது இந்த ஆகாசம் ஆத்மா இவர்களுடைய சிரஷ்டத்துவம் எப்படிப்பட்டது, இவன் எப்படிப்பட்ட சிரஷ்டாங்க. அதே மாதிரி கடைசி 4வது பாதத்து இந்திரியங்கள் வெஷ்ட சிருஷ்டி, அவைகள் எப்படி சிரஷ்டத்துவம், அதன் பிறகு
இந்த சம்சாரத்துல சந்திரவாகி நிர்வாகனா இருக்கிறது. அவ்வாறு தோஷமற்ற கல்யாண குணங்களை உடைத்தவனாக இருப்பது, பல உபாசனங்களால் அறியப்படுபவனாக இருப்பது, தத்தது வர்ணாசிரம தர்மங்களுக்கெல்லாம் பிரீத பிரார்த்தனா இருக்கிறது, அது மாதிரி பாபத்துக்கு நம்ம பண்ற பாபங்கள் எல்லாம் தோக்கடிக்கிறவனா இருக்கிறது. அதே மாதிரியாக பிரம்ம நாடியான சுஷும்னா நாடி, அதன் மூலமாக நம்மளை அனுப்புறது இங்கேந்து அர்ச்சராதி கதிக்கு அவனே நம்மளை அழிச்சின் போறது, கடைசியில போக மாத்திரத்துல சாமியத்தை கொடுக்கறது. இப்படிப்பட்டவன் இந்த பிரம்ம விசார சாஸ்திரத்துல அறியப்படுபவன். ஆகவே எங்கேயுமே பிரம்மத்தை பிரம்மத்தை விட்டுட்டு வேற எதையுமே விசாரம் பண்ண. ஹலோ, அதனால பிரம்ம விசாரம் தான் இங்க பண்ணப்படுறது. பிரம்ம விசாரம் பண்ணப்படுறதுனால இந்த இதுல ஒரு தோஷமும் நம்ம பேர்ல யாராலையும் ஆரோபிக்க முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறேரிந்திரியாவேதோ தந்திரவாகி நிர்தோஷத்வாதிரம்யோ பகுபஜன பதம் சுவாரம்ம பிரசாத்திய பாபஸ்தி பிரம்மணாடி கதிகது அதிவகம் சாமியதாஸ்திரவேத்ய கவிதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே இமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.